அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்புள்ள மாணவ மாணவர்களே, தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியுள்ள பயிற்சி புத்தகம் வகுப்பு 9 பாடம் கணக்கு என்ற இந்த பிரிவில் நாம் வந்து பயிற்சித்தாள் 11 நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பயிற்சித்தாள் 11 வடிவியல் பாடம் சம்பந்தப்பட்ட பயிற்சித்தாளாகும். வடிவியல் பாடத்தில் வட்டம், அதற்குரிய தேற்றங்கள், வட்ட நாற்கரம், அதற்குரிய தேற்றங்களை பயன்படுத்தி, இந்த தேற்றங்களின் கருத்துக்களை பயன்படுத்தி இந்த பயிற்சித்தாளானது உள்ளது. அதனால் இந்த பயிற்சித்தாளை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி பயிற்சித்தாள் 11, 10 to 12க்கான ஒரு அறிமுக வீடியோ நம்ம விட்டுருக்கோம். அதை நீங்கள் என்ன செய்ங்க அப்படின்னா, நான் அதனுடைய அதை வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் விடுறேன். அதை பார்த்துட்டு இந்த பயிற்சித்தாள் 11 பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தேன். இப்போ மாணவர்கள் வந்து பயிற்சித்தாள் 11 நம்ம என்ன செய்யலாம் இப்போ பார்க்கலாம். அலகு 4 பயிற்சித்தாள் எண் 11 பாடம் வடிவியல். இந்த பாடத்தில் நம்ம நேரம் எடுத்துக்காடு அந்த பயிற்சி கணக்குகளுக்கு போயிடலாம். இந்த வடிவியல் பாடத்தில் 1 வட்டம், வட்டத்திலுள்ள மையப்பகுதியோ அது ஆரம், வட்டத்திலிருந்து பரிதி குறைவு தூரம் வந்து ஆரம், இது வந்து வட்டத்தினுடைய எல்லை வந்து பரிதி, வட்டத்தின் மையத்தினுடைய செல்லக்கூடிய நானுக்கு வந்து விட்டம்னு பேர், வட்டத்தில் 2 புள்ளிகள் எனக்கு ஏதேனும் வட்ட பரிதியில் ஏதேனும் 2 புள்ளிகள் இணைக்கக்கூடிய கோடு வந்து நான் என்று அழைக்கப்படும். அப்புறம் வந்து நான் பிரிக்கக்கூடிய நான் வந்து வட்டத்தை வந்து பெரிய வட்ட வில்லு, சின்ன வட்ட வில்லுன்னு பிரிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வட்ட நாற்கரம், ஒரு வட்டத்துக்குள்ளே நாற்கரம் இருந்தால் அது வட்ட நாற்கரம், அந்த வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, ஒரு வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள்ள எதிர்கோணத்துக்கு சமம் அப்படின்னு இந்த வட்டத்தையும் வட்ட நாற்கரத்தையும் பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சின்ன அறிமுக இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நேரம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பயிற்சித்தாளுக்கு போயிடுவோம். பயிற்சித்தாள் 1 ரோமன் லெட்டர் 1 பலவுள் தெரிவு வினாக்கள். ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தின் 11/4 மடங்காக இருந்தால் அக்கோணம் என்ன? நல்லா கவனிச்சிருங்க. வட்ட நாற்கரம், அதில் ஒரு கோணம் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம், மற்றொரு கோணம் இந்த கோணத்தில் 11/4 மடங்கு. அப்போ எக்ஸை 11/4 பிரிக்கிறோம். அப்போ 1வது கணக்குக்கு நான் படம் போட்டிருக்கேன். ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தின் 11/4 மடங்காக இருந்தால் அக்கோணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே நாற்காம் போட்டிருக்கேன். ஒரு கோணம் எக்ஸ் தெரியாது, இன்னொரு கோணம் வந்து இந்த கோணத்தில் 11/4 மடங்கு. அப்போ 11/4 அந்த எக்ஸை பெருக்கிறேன், மடங்குன்னா பெருக்குது. இப்போது இந்த ரெண்டு கோணம், இது எக்ஸு, இது 11/4 எக்ஸு, இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா வட்ட நாற்கரத்தினுடைய பண்பின்படி வட்ட நாற்கரத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ எக்ஸையும் 11/4 எக்ஸையும் கூட்டினா 180 டிகிரி. இது நம்பர், இது பின்னம். ஒரு பின்னத்தையும் நம்பரையும் கூட்டும்போது பின்னத்தினுடைய பகுதியை இந்த நம்பரோட பெருக்கி மேலே கூட்டிடணும். அப்போ 4 × x 4 x, இங்கே வந்து 11 x, கீழே ஒரே பின்னமாக ஒரே பகுதியாக 4 போட்டணும், c = 180. இப்போ 11 4 x 11 x கூட்டினா 15 x, இங்கே வகுக்கக்கூடிய 4 அங்கே போய் பெருக்கும், இப்படி இருக்கட்டும், அந்த பக்கம் 180. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 15 x 15 x/4 இந்த 4 வந்து அங்கே போய் பெருக்கும், அல்லது எக்ஸ் வேணும்னா இந்த 15/4 எக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 15/4 இருக்குல்ல, அது இந்த பின்னம் அந்த பக்கம் போகும்போது தலை மாற்றி பெருக்கும். அப்போ x = 180 × 4/15 அப்படின்னு தலை மாற்றி அந்த சைடில் போய் பெருக்கும். 1 15 15, 18ல் 1 15 இருக்குது, மிச்சம் 3 30, 2 15 30. அப்போ x = 12 × 4 பெருக்குனா 4 12 48 டிகிரி. அப்போ எக்ஸ் 48 டிகிரியா? அப்போ முதல் கோணம் 48 டிகிரி கிடச்சிருக்கு. அடுத்தது ரெண்டாவது கோணம் எப்படி, 11/4 மடங்கு தானே. அப்போ இது ஃபஸ்ட்டு கோணம், ரெண்டாவது கோணம் வந்து முதல் கோணத்தில் 11/4 மடங்கு. அப்போ ரெண்டாவது கோணம் 11/4 × எக்ஸ் எத்தினா 48, 1 4 4 1 4 4 மிச்சம் 2, சரி 1 4 4 2 8. அப்போ 11 12 பெருக்குங்க, 11 12 132.
ஈரொன்னா ரெண்டு, ஈரொன்னா ரெண்டு, ஒரு ஒன்று, ஒரு ஒன்று, 132. அப்போ ரெண்டாவது கோணம் 132. இப்போ முதல் கோணம் 48, ரெண்டாவது கோணம் 132. அது எங்கே வருது? விட வந்து இருக்கு, விட வந்து ஆவண்ணா. அடுத்து ரெண்டாம் கணக்கு, கொடுக்கப்பட்ட படத்தில் ஒரு இருசமக்க முக்கோணம் டிஇஎஃப் இல் டிஇசிக்குள் டிஎஃப் மற்றும் டிஇஎஃப் சிக்குள் 60 டிகிரி எனில் டிஇஎஃப் வந்து 60 டிகிரி எனில் இஏஎஃப் என்னு கேட்குறான். நல்லா கவனிச்சிருங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் இருசம முக்கோணம் டிஇஎஃப்ல டிஇஎஃப்ல இதெல்லாம் சர்வ சமம் சொல்கிறான். டிஇ இந்த பக்கமும் டிஎஃப் இந்த பக்கமும் சமம். அப்போ இருசம பக்கம் கோணத்தில் ரெண்டு பக்கம் சமமாக இருந்தால் சம பக்கங்களுக்கு எதிரே இந்த கோணம் 60 டிகிரி. அப்போ இந்த இந்த பக்கத்துக்கு இதுவும் சம பக்கம் தானே, இதுக்கு ஏற்றாப்புல இதுவும் எத்தனை டிகிரியாக தான் இருக்கணும்? 60 டிகிரியாக தான் இருக்கணும். அதில் மாற்றம் இல்லைல்ல. அப்போது இங்கே 60, இங்கே 60. அப்போ இந்த கோணம் எத்தனையாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த கோணமும் மூணு முக்கோணத்தில் மூன்று கோணத்தையும் கூட்டினா 60 டிகிரி தானே டிஇஎஃப்ல. இந்த டிஇஎஃப்ல இந்த கோணம் தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ எக்ஸு ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 இசிக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் இசிக்குவல் டு இந்த 60 60 கூட்டினா 120, அங்கே போய் கழிச்சிட்டுனா 180லேருந்து 120 கழிங்க. அப்போ எக்ஸ் இசிக்குவல் டு 60 டிகிரி. அப்போ இந்த கோணம் 60 டிகிரி. இப்போ என்ன கேட்குறான் இஏஎஃப், இஏஎஃப் இந்த கோணம் என்னன்னு கேட்குறான். ஒரு அப்போ இந்த நடுவில் உள்ள இந்த கோட்டை தூரம் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு வட்ட நாற்கரம் ஆயிடுச்சு. நடுவில் உள்ள கோட்டை தூரத்துக்கிட்டோம்னா அது ஒரு வட்ட நாற்கரம் ஆயிடுச்சு, டிஇஎஃப்னு ஆயிடுச்சு. இப்போ இது 60 டிகிரினா இந்த இடத்துல இது 60 டிகிரி தானே. வட்ட நாற்கரத்தில் எதிர்கதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு படிச்சிருக்கோம். அப்போ இது தெரியாத எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா 180. அப்போ இந்த கோணத்தையும் டி கோணத்தையும் கூட்டினா 180. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 60 சீக்கிரம் வட்ட நாற்கத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ எனக்கு எக்ஸ் வேணும், இந்த 60 அங்கே போயிடும். அப்போ 180 - 60 அப்போ சீக்கிரம் டு 120 டிகிரி விட வந்து ஆனா. அப்போ முதல்ல இந்த இருசமபக்கம் கோணத்தை வச்சு இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த கோட்டை தூரம் தூக்கிட்டு இது ஒரு வட்ட நாற்கரம் கொண்டு வரோம். வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இந்த கான்செப்ட் அடிப்படையில் அந்த டிஇ கோணம் இஏஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஏசி மற்றும் பிடி என்பவை வட்ட நாற்கரம் ஏபிடியின் மூலைவிட்டங்களாகும். வட்ட நாற்கரம் ஏபிடி ஏபிசிடியின் மூலைவிட்டங்களாகும். இதெல்லாம் ஏசியும் இன்னொன்று பிடியும். சரி, டிபிசி 45 டிகிரி கோணம், டிபிசி 45 டிகிரி, டிபிசி இது எத்தனை? 45 டிகிரி. அடுத்தது பிஏசி, பிஏசி, பிஏசி இது 35 டிகிரி. அப்படின்னா பி சிடி இந்த கோணம் என்னன்னு கேட்குறான். சரிப்பா, இது 30 டிகிரி தான், தப்பா போட்டேன். பிஏசி வந்து 30 டிகிரி தான், பிஏசி 30 டிகிரி. இந்த மைய புள்ளியை கவனிங்க. இந்த மையப்புள்ளி வந்து ஓ. இந்த மையப்புள்ளி வந்து ஓ. இப்போ மையத்தின் வழியாக என்ன கோடு செல்லுது அப்படின்னா பிடி கோடு செல்லுது. அப்போ பிடி வந்து வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லுச்சுன்னா அது வந்து என்னதாயிரும்? பிடி சிக்கோட்டு விட்டம் ஆயிரும். அப்போ பிடி விட்டம்னா அது அரைவட்டம் ஆயிரும். அரைவட்டத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து என்ன டிகிரின்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா 90 டிகிரி செங்கோணம்.
அப்போ இந்த நல்ல கவனிங்க, இது பிடி வந்து விட்டம் ஆயிடுச்சு. விட்டம் ஆயிடுச்சுன்னா அரைவட்டத்தில் அமையக்கூடிய இந்த கோணம் கண்டிப்பாக எத்தனை டிகிரி தான், 90 டிகிரி தான். அப்போ விடை வந்து இஎன். இந்த கணக்கு வந்து குழப்பமாக இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஓவில் ஓவின் வழியாக இந்த பிடி இந்த கோடு செல்லுதுன்னா அது விட்டமாக எடுத்துக்கலாம். விட்டமாக இருந்தால் வட்டத்தை வந்து பாதி பாதியாக பிரிக்கும். அப்போ இது வந்து அரைவட்ட பகுதின்னு எடுத்துக்கிட்டால் அரைவட்டத்தில் அமையக்கூடிய இந்த கோணம் எத்தனை டிகிரி, 90 டிகிரி தான். இது ஏற்கனவே அந்த வட்டத்தினுடைய கான்செப்டில் இருக்கு. அடுத்து 4வது கணக்கு, முக்கோணம் படத்தில் முக்கோணம் ஏபிசி ஒரு சமபக்கம் முக்கோணமாகும் எனில் பிஇசி என்பது என்ன? சரியா? அப்போ நல்லா கவனிச்சிருங்க, முக்கோணம் ஏபிசி சமபக்கம் முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா ஒரு முக்கோணத்தில் இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர்னா அங்கே உள்ள எல்லா கோணங்களும் சமம். ஒரு சமபக்க முக்கோணத்தில் உள்ள எல்லா கோணங்களும் 60 டிகிரின்னு சொல்லி 8வகுப்பில் தேற்றமே இருக்குது. சமபக்க முக்கோணத்தில் உள்ள ஒவ்வொரு கோணங்களும் எத்தனை டிகிரி தான், 60 டிகிரி, அதில் மாறவே மாறாது. அப்போ இது 60, இது 60, என்ன சமபக்க முக்கோணம் தானே, இது 60, எல்லா பக்கமும் சமம். அப்போ இந்த பிசி என்ற கோடை துரத்துட்டோம்னா அது வந்து என்ன ஆயிரும், ஒரு வட்ட நாற்கரம் ஆயிரும். அப்போ இது 60, இது 60, அப்புறம் வந்து சரி இது 60 வராது, அதுதான் இந்த கோடை துரத்துட்டோம்ல. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறான், அதான கேட்குறான் பிஇசி இந்த கோணம் என்னன்னு கேட்குறான். அப்போ இந்த கோணம் 60 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வட்டநாயகத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை, 180 டிகிரி பிஇசி. அப்போ இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி, 180 டிகிரினா அப்போ இது எத்தனை, மிகை நிரப்பு கோணம். இது எக்ஸையும் 60 கூட்டுங்க, வட்டநாயகத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் மிகை நிரப்பு கோணம், அதாவது 180 டிகிரி. எக்ஸையும் 60 கூட்டினா 180 டிகிரி. அப்போ எக்ஸ் வேணும்னா அந்த 60 இங்கே வந்து 180லேருந்து 60 கழிக்கணும், அப்போ 120 டிகிரி. விடை வந்து ஈனா 120 டிகிரி. கொடுக்கப்பட்ட படத்தில் வட்டத்தின் மையம் ஏஓசி 100 டிகிரி எனில் சிபிடி என்ன அப்படின்னு கேட்டுக்கோம். சிபிடி என்ன அப்படின்னு கேட்டுக்கோம். வட்டத்தின் மையம் ஏஓசி 100 டிகிரி, நல்லா கவனிச்சிருங்க, வட்டத்தினுடைய மையம் ஏஓசி. ஒரு வட்டவில் ஏசி என்ற ஒரு வட்டவில் எடுத்துக்கிடுவோம், இந்த ஏசி இது வட்ட மையத்தில் தாங்கக்கூடிய கோணம். அதை தவிர்த்து வட்டப்பகுதியில் தாங்கக்கூடிய கோணம் வந்து இந்த வட்ட மையத்தில் தாங்கக்கூடிய கோணத்தில் பாதி. அப்போ 100 டிகிரினா இந்த வட்ட மைய வட்ட பரிதியில் இந்த கோணம் இருக்குல்ல ஏபிசிடிஇ, இந்த கோணம் வந்து இ கோணம்னு வச்சுக்கிடுவோமா, இந்த கோணம் வந்து ஏஇசி 50 டிகிரி. சரியா? இப்போ அந்த படத்தை நான் திருப்பி போடுறேன். இது வந்து 50 டிகிரி. இந்த பி சிபிடி இருக்குல்ல, இந்த ஒரு கோட்டை நீட்டுறான். ஏற்கனவே வட்டநாயக்கத்தில் உள்ள தேட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, வட்டநாயக்கத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள் எதிர்கோணத்திற்கு சமம். அப்போ இந்த கோணம், இந்த கோணம் எதுக்கு சமம் அப்படின்னா, இதனுடைய உள் எதிர்கோணம் இந்த பகுதி கிடையாது, இது கிடையாது, இதனுடைய வட்டநாயக்கத்தில் எதிர்கோணம் உள் எதிர்கோணம் எத்தனை டிகிரி, 50 டிகிரி. அப்போ அதுக்கு சமம் சொல்லுங்க. அப்போ அதுவும் 50 டிகிரி. அப்போ விடை எத்தனை, இஎன்னா 50 டிகிரி, அஞ்சாம் கணக்கு விட. 6வது கணக்கு, ஏபிசிடி என்பது ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டநாற்கரம் எனில் ஏடிசி, ஏடிசி எத்தனை டிகிரி அப்படின்னா 130 டிகிரி. அப்போ பிஏசி என்னன்னு கேட்குறான், பிஏசி அது எத்தனைன்னு கேட்குறான், இது என்னன்னு கேட்குறான். அப்போ ஏபிசிடி என்பது ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டநாற்கரம், ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டநாற்கரம். அப்போ நல்லா கவனிச்சுங்க, இந்த ஏபி என்பது என்ன ஆயிரும், விட்டம் ஆயிருமா? அப்போ ஏபி வந்து விட்டம், ஏபி விட்டம்னா அது வந்து என்ன வட்டம் ஆயிடுச்சு, அரை வட்டம் ஆயிடுச்சு. அப்போ அரை வட்ட துண்டில் அமையக்கூடிய கோணம் வந்து எத்தனை டிகிரி, 90 டிகிரி. சரிதானா? அரை வட்ட துண்டில் அமையக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ இது எத்தனை ஆயிடுச்சு, 90 டிகிரின்னு ஆயிடுச்சு. இந்த கோணத்தை கேட்குறான், ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரினா இந்த கோணம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த கோணம் ஒரு வட்டநாற்கரம், வட்டநாற்கரத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் இதையும் இதுக்கு ஏற்றாப்பில் 130 கூட்டினா 180. அப்போ இது தெரியாது, எக்ஸின்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸை 130 கூட்டுங்க, வட்டநாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி.
அப்போ எக்ஸ் வேணும்னா அந்த 130 அங்கே போச்சுன்னா 180 மைனஸ் 130, அப்போ எக்ஸ் சிக்கல்ட்டு 50 டிகிரி. அப்போ இந்த கோணம் எத்தனை டிகிரி? 50 டிகிரி. இப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒய்னு வச்சுக்கிடுவோமா. அப்போ முக்கோணத்தில் மூன்று கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. ஒய் ப்ளஸ் 90 ப்ளஸ் 50 இஸ் சீக்கிரம் 180. ஒய் சீக்கிரட்டு இந்த ரெண்டையும் கூட்டினா 140. இது அங்கே கொண்டு போயினா கழிச்சிடலாம். அப்போ 180 மைனஸ் 140, அப்போ ஒய் சீக்கிரட்டு 40 டிகிரி. அப்போ விட வந்து இந்த இடம் வந்து எத்தனை டிகிரி? 40 டிகிரி. அப்போ பிசிஏ கோணம் பிஏசி எத்தனை டிகிரி? 40 டிகிரி. அப்போ விட வந்து ஆவண்ணா. அப்போ இது இது எல்லாமே அந்த வட்டத்தினுடைய தேற்றத்தை, வட்டநாயகத்தினுடைய தேற்றத்தை அடிப்படையாக கொண்டது. முதல்ல அந்த தேற்றத்தினுடைய கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கணக்கு செய்ய முடியும். அடுத்து ஏழாம் கணக்கு, பி கியூஆர்எஸ் என்பது ஒரு வட்டநாக்கரமாகும். பி கோணம் பி வந்து 3x, கோணம் கியூ வந்து ஒய், கோணம் ஆர் வந்து எக்ஸு, கோணம் எஸ் வந்து 5y எனில் எக்ஸு எக்ஸு 7 டிகிரி, ஒய் ஒய்யின் எக்ஸினுடைய டிகிரி ஒய்யினுடைய மதிப்பை கேட்டிருக்கான். எக்ஸினுடைய மதிப்பு என்ன, ஒய்யினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். முதல்ல ஒரு வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு வச்சுடும். பி எத்தனை? 3x, ஆர் வந்து எக்ஸு. அப்போ 3x எக்ஸையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ 4x சிக்கல்டு 180, எக்ஸ் சிக்கல்டு 180/4, 1 4 4, 4 16 16 20. அப்போ எக்ஸுக்கு விட வந்து 45 ஒரு விடை. அதே மாதிரி ஒய்க்கு பார்ப்போம். கியூ வந்து ஒய், எஸ் வந்து 5y, அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா 180. ஒய் ப்ளஸ் 5y சீக்குவல் டு 180. அப்போ ஒரு ஒய் 5y கூட்டினா 6y, 6y சீக்குவல் டு 180. ஒய் சீக்குவல் டு 180/6, 1 6 6, 3 6 18 30. அப்போ எக்ஸ் வந்து 45, ஒய் வந்து 30 டிகிரி. அப்போ முதல் விடை விடை வந்து ஆனா. இது எல்லாமே என்ன கான்செப்ட்டு, வட்டநாயகத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சிறுவினாக்கள், ரோமல் லெட்டர் 2 சிறுவினாக்கள். ஏபிசிடி ஒரு வட்டநாற்கரம், வட்டத்தின் விட்டம் ஏசி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. வட்டத்தின் விட்டம் வந்து ஏசி, சரியா? ஏபிசிடி ஒரு வட்டநாற்கரம், ஏபிசிடி டி இணைக்காம விட்டான். ஏபிசிடி ஒரு வட்டநாற்கரம், சரிதானா? அப்போ அப்போ ஏசி வந்து விட்டம் நாம் சொல்லிருக்கிறதுனால நல்ல கவனிங்க. ஒரு வட்டநாற்கரத்தில் ஏசி வந்து விட்டம். அப்போ விட்டத்தில் இப்படி ஒரு கோடு குறுக்க போகுது. இது எத்தனை டிகிரி? 36 டிகிரி. ஏசி விட்டங்கிறனால வட்டநாள் வந்து அரைவட்டம் ஆகிரு. அரைவட்டத்தில் அமையக்கூடிய மொத்த கோணம் வந்து 90 டிகிரி மொத்த கோணம். அப்போது இந்த பி கோணம், அது பி கோணத்துடைய மேல் பகுதி இந்த இடம் வந்து இப்போ தெரியாது. இதனுடைய மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா 90. அப்போது அந்த பி கோணத்தை கண்டுபிடிச்சல அப்படின்னா, கணக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஏசி ஓர் விட்டம், அப்படின்னா அரை வட்ட துண்டில் அமையக்கூடிய கோணம் வந்து எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அரை வட்ட துண்டில் அமையக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரி ஆயிரும். அப்போ 36 டிகிரி பிளஸ் எக்ஸ் சிக்கலுடைய எத்தனை? 90. இப்போ எக்ஸ் வேணும்னா 36 எக்ஸையும் கூட்டினா இந்த இடம் 90 ஆயிரும். எக்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது ஏபிடி எக்ஸ் என்பது என்ன அப்படின்னா, ஏபிடி எக்ஸ் வேணும்னா 90லேருந்து 36 கழிச்சிருங்க. அப்படி கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 90லேருந்து 36 கழிங்க. இது 10, இது 8. 10க்கு 6 போனால் 4, 8க்கு 3 போனால் 5, 54 டிகிரி. இப்போ இந்த படத்தை நான் திருப்பி போடுறேன்.
சரி. அந்த படத்தை இந்த ஏ பி டி இ அது வர்ற மாதிரி போடுறோம். ஏ பி டிஇ இது வர்ற மாதிரி போடுறோம். இந்த இடம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் 54 டிகிரி. இப்போ இதுதான் என்னன்னு கேட்டு, இதுதான் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த கீழே உள்ள பகுதியை நான் விட்டுட்டோம்னா இது ஒரு வட்ட நாற்கரம் ஆயிடுச்சு, சரியா? இது ஒரு வட்ட நாற்கரம், இதெல்லாம் ஏ பி டி இ. அப்போ இப்போ இந்த என்ன செய்ய என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வட்ட நாற்கரம் வடிவியல்ல எந்த தேவையோ அந்த அந்த உருவத்தை மட்டும் எடுத்து அதுக்கு உள்ள கணக்கு செய்யலாம். வட்ட நாற்கரம் ஏபிடிஇயில் அந்த எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ இது வட்ட நாற்கரம் என்பதனால வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஏபிடியில் வட்ட நாற்கரத்தின் வட்ட நாற்கரம் ஏபிடியில் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு கோணம் எத்தனை? 54. இன்னொரு கோணம் எக்ஸ், அதுதான் கேட்டிருக்கான். ரெண்டையும் கூட்டினா 180. இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ 180 இந்த 54 இந்த சைடு கோணம் தான் கழிச்சிடலாம். அப்போ 180 54 கழித்தல் 10, இங்கே 7. 10 4 போனால் 6, 7 5 போனால் 2. அப்போ 1 இறங்கிடும், 126 டிகிரி. அப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை டிகிரி அப்படின்னா, தேர் ஃபோர் அவன் என்ன கேட்டுக்கிறான், எக்ஸின் மதிப்பை காணுங்க. தேர் ஃபோர் எக்ஸிஸ் எக்ஸின் மதிப்பு எக்ஸிசிகள் டு கோணம் எக்ஸிசிகள் எத்தனை டிகிரி? 126 டிகிரி. முதல்ல அரை வட்டு தொண்ணூறு அமையக்கூடிய கோணம் வந்து 190 டிகிரின்னு சொல்லி கழிச்சு அந்த பீனுடைய மேல் பகுதியை கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு இன்னொரு வட்ட நாற்கத்தை கண்டுபிடிச்சி அந்த வட்ட நாற்கத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற கான்செப்ட் வச்சுட்டு 126 டிகிரி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 9 கணக்கு, கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபிசிடி ஒரு செவ்வகம். இந்த படத்தில் ஏபிசிடி ஒரு செவ்வகம், வட்டத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்கோம். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கோம். ஏபிசிடி ஒரு செவ்வகம் என்பதனால செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் கொடுக்கல. வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா வட்டத்தில் அதனுடைய ஆரம் வேணும். வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. அப்போ வட்டத்தின் பரப்பளவு கேட்டிருக்கான், வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர் வட்டத்தினுடைய ஆரம் வேணும். அந்த ஆரம் தெரியாது, அந்த ஆரம் தெரியாது. அப்போ அந்த ஆரத்தை கண்டுபிடிச்சோம்னா வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு. அதுக்கு பதிலாக ஏபிசிடி ஒரு செவ்வகம் கொடுத்துருக்கான். அப்போ செவ்வகத்திலிருந்து தான் வட்டத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கணும். செவ்வகத்துக்கு என்ன பண்பு அப்படின்னா, நல்ல கவனிங்க, எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ இது 8னா இது 8, இது 6னா இது 6. செவ்வகத்தில் ஒவ்வொரு கோணம் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ஒவ்வொரு கோணம் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ 90க்கு நேரம் ஏற்றாப்புல இந்த பக்கத்துக்கு என்ன பேர்? கர்ணம்னு பேர். இது இந்த ஏசி வந்து கர்ணம். அப்போ ஏசி வந்து விட்டோம், வட்டத்தினுடைய விட்டோம், அது இப்போ எப்படி இருக்குது? கர்ணமாக இருக்குது, சரிதானா? சரி, பிதாகரஸ் தேற்றப்படி, பிதாகரஸ் தேற்றப்படி, சரிப்பா, பிதாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் சிக்கல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். எனக்கு கர்ணம் வேணும்னா பக்கம் ஸ்கொயரையும் பக்கம் ஸ்கொயரையும் என்ன செஞ்சா போது ரூட் எடுத்தா போதும். இந்த ஸ்கொயரை தூரத்துக்கிட்டு இந்த பக்கம் ரூட் எடுத்துருவோம். ரூட்டா பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். இந்த கர்ணம் ஏசி விட்டந்தான் வேணும். விட்டத்தின் மூலமாக ஆரத்தை கண்டுபிடிச்சோம்னா வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கர்ணம் சிக்கல்ட்டு ஒரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் 6. அப்போ 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். எஸ் 8 ஸ்கொயர் எத்தனை? 64. 8 8 64, 6 ஸ்கொயர் 6 6 36. 64 34 கூட்டினா 100. ரூட் ஆஃப் 100, ரூட் ஆஃப் 100 எப்படி பிரிக்கலாம்? 10 × 10 பிரிக்கலாம். 2 10 ஒரு 10 வெளியே வந்தோம், வர்க்கமூலம் எடுத்தாச்சு. தேர்ஃபோர் விட்டம் ஏசி அதனுடைய அளவு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 10 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. இந்த விட்டமுக்கு கர்ணம் கிடைச்சிருச்சு, எத்தனை? அதனுடைய அளவு 10. நம்மளுக்கு என்ன வேணும்? ஆரம் தானே வேணும். தேர்ஃபார் ஆரம் வந்து எதனுடைய ஆரம்? ஆர் சிக்கல் டு விட்டத்தில் பாதி. இப்போ 10 2 10 2 2 2 5 2 10. ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன எனக்கு என்ன கேட்டிருக்கான்? வட்டத்தினுடைய பரப்பளவு தானே கேட்டிருக்கான். இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் தானே. தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்.
ஆறு வந்து எத்தனை சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். பைக்கு என்ன மதிப்பு 22/7, ஆறு வந்து அஞ்சு ஸ்கொயர்னு போடலாமா? அப்போது 22/7 இண்டு அஞ்சு இண்டு அஞ்சு, இதை அடிக்கலாம், எல்லாத்தையும் பெருக்கி ஏழால் அடிச்சிடலாம். 22 5 5 25 ரெண்டையும் பெருக்குங்க. 2 10 7 2 10 7 மிச்சம் ஒன்று, 2 4 1 5. அப்போ மேலே 580/7. இப்போ இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 7 7 49, 7 தான் வரும், மிச்சம் 6 60. 60ல் வந்து எத்தனை 7 இருக்குது? 6 7 7 49, 8 7 56, 8 மிச்சம் 5 50, 7 7 49, மிச்சம் 1 1 7 7. அதுக்கடுத்து மிச்சம் 3 30 4 7 28, இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது வட்டத்தினுடைய பரப்பளவு 78.71 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நினச்சு பிரிச்சுக்கணும். ஏழால் வகுத்தோம்னா அது 1 4 7 1 4 2 8 5 7 அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஏழால் வகுத்தோம்னா அது வந்து சுழல் தசம பின்னு, அது சுருக்கிட்டேன், 78.71 சதுர சென்டிமீட்டர் வட்டத்தினுடைய பரப்பளவு. அப்போ கொடுக்கப்பட்ட வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து செவ்வகம் சொல்லியிருக்கோம், செவ்வகத்தினுடைய பண்புனா எதிரெதிர் பக்கம் சமம். அப்போ இது 6னா இது 6, இது 8னா இது 8. செவ்வகத்தினுடைய இன்னொரு பண்பு என்னென்னா எல்லா கோணமும் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஏதாவது பக்கம் வந்து என்னதாயிரும், கர்ணம் ஆயிரும். அப்போ செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் பிதாகரஸ் தேற்றப்படி இந்த கர்ணத்தை கண்டுபிடிக்கணும். கர்ணம் தான் என்னது விட்டோம், அந்த விட்டத்தை ரெண்டாவது வகுத்தா ஆரம் கிடைக்கும். அதை வச்சு வட்டத்தினுடைய பரப்பளவை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 10வது கணக்கு. 10வது கணக்கு, கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபி மற்றும் சிடி என்ற நேர்கோடுகள் வட்டத்தின் மையம் ஓ வழியாக செல்கிறது. ஏசி வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்கிறது, ஏபி என்ற கோடு, சிடி என்ற கோடு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்கிறது. இப்போ வட்டத்தின் மையத்தின் வழியாக சிடி போறதுனா அது விட்டமாயிடும். அப்போ விட்டமாச்சுன்னா நல்ல கவனிங்க, வட்டத்தின் மையத்தின் வழியாக சிடி செல்லும்போது அது விட்டமாயிரும். அப்போ விட்டமாச்சுன்னா அரை வட்டத்துண்டில் அமையக்கூடிய கோணம் வந்து என்னதாயிரும், 90 டிகிரி. அப்போ கண்டிப்பாக இது ஒரு விட்டமாச்சுன்னா இது வந்து 90 டிகிரி தான். அவன் முதல் கேள்வி என்ன கேட்குறான் அப்படின்னா, டிசிஇ இது என்னன்னு கேட்கான். அப்போ இது 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சுட்டு நம்ம எந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம், சரிதானா? அப்போ கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஏஓசி 80 டிகிரி, ஏஓசி 80 டிகிரி, சிடி அப்புறம் வந்து சிடிஇ, சிடிஇ 40 டிகிரி அப்படின்னா இந்த கோணம் என்னென்னு கேட்குறேன். அப்புறம் ஏபிசி, ஏபிசி இந்த கோணம் என்னென்னு கேட்குறேன், சரியா? முதல்ல சிடி ஒரு சிடி ஓர் விட்டம் என்பதால் அரை வட்டத்துண்டில் அமையும் கோணம் எத்தனை டிகிரி? அமையும் கோணம் 90 டிகிரி. எனவே இது எத்தனை டிகிரி ஆயிரும்? எனவே கோணம் டிஇசி சீக்குள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ இது 90 டிகிரி ஆயிடுச்சு, சரியா? இப்போ அந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தை எதை கேட்குறானோ அந்த முக்கோணத்தை தனியாக எடுத்துக்கிறேன். இது 40 டிகிரி, இது 90. அப்போ இந்த கோணம் என்ன அப்படின்னு கேட்குறேன். டி இது, இ இது, சி அந்த கோணம் என்னன்னு கேட்குறான். முக்கோணம் டிஇசியில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு முக்கோணமாக இருந்தால் அங்கே உண்டாகக்கூடிய 3 கோணத்தை கூட்டினா 180 டிகிரி. அப்போ ஒரு கோணம் 40, இன்னொரு கோணம் 90, இன்னொரு கோணம் டிஇசி. அப்போ டிஇ சரி டிசிஇ பிளஸ் ஒரு 40 பிளஸ் ஒரு 90 சிக்கல் 180 டிகிரி. அப்போ 40 30 90 கூட்டினா 130, அந்த பக்கம் போனால் கழிக்கும். அப்போ டிசிஇ இஸ் ஈக்வல் டு 180
மைனஸ் 130 சீக்குவல் டு 50 டிகிரி. அப்போது ஒன்றாவது முதல் கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், கோணம் டிசிஇ எத்தனை டிகிரி, 50 டிகிரி. இது ஃபஸ்ட்டு கோணம் முடிஞ்சிச்சு. அடுத்த கோணத்தை பார்ப்போம். அடுத்த கோணம் என்னது அப்படின்னா ஏபிசி இந்த கோணம் வேணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த படத்தை திரும்ப ஒருக்க போடணும். ரெண்டாம் கணக்கு என்ன இது கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கோணம் ஏபிசிடி காணுது. இப்ப ரெண்டாவது கணக்கு நம்ம செய்ய போறோம். ரெண்டாவது கணக்கில் கோணம் ஏபிசியை கண்டுபிடிக்க போறோம். ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏபியும் சிடியும் ஒன்று நேர்கோடுன்னு சொல்லியிருக்கான். ஏபியும் சிடியும் ஏபிசி ஏபியும் சிடியும் ஒன்றை விட்டு வெட்டும் கோடுகள்னு வச்சுக்கிடும். அப்படின்னா தான் எக்கில் படிச்சிருக்கோம் ஒன்றை ஒன்று வெட்டும் கோடுகள், ஒன்றை ஒன்று வெட்டும் கோடுகளாக இருந்தால் குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு மேகலை எட்டாம் வகுப்பில் படிச்சிடும். குத்தெதிர் கோணங்கள் சமம், குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு நம்ம எட்டாம் வகுப்பில் படிச்சிருக்கோம். அப்போ இது 80னா இது 80, இந்த கோணம் இது தெரியாது இது எக்ஸ்னா இது எக்ஸ். ஒரு வட்டத்தில் முழு கோணம் வந்து முழு வட்ட கோணம் வந்து 180 டிகிரி. அப்போது அந்த எக்ஸு இங்கே வட்டத்தில் வந்து ஒரு முழு வட்ட கோணம் 180 டிகிரி, இது எல்லாத்தையும் கூட்டினா இது எக்ஸு இது 80 இது எக்ஸு இது 80 கூட்டினா 360 வரும். அப்போ எக்ஸு ப்ளஸ் 80 ப்ளஸ் இஸ்இக்குவல் டு 360, ஒரு முழு வட்ட கோணம் 360 முழு வட்ட கோணம் 360 டிகிரி. எக்ஸ் எக்ஸையும் கூட்டினா 2x, 80 கூட்டினா 160, அந்த பக்கம் போனால் கழிக்கும். அப்போ 360 மைனஸ் 160 ரெண்டையும் கழிச்சா 200, 360 105 கழிச்சா 200. அப்போ 2x இஸ்இக்குவல் டு 200. இப்போ எக்ஸு வேணும்னா இங்கே பெருக்கக்கூடிய 2 அங்கே வந்து வகுக்கும், 1 2 2 100 2 200. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 100. அப்போது இப்போ இந்த இடத்துல இது வந்து 100 சரியா. அப்ப முக்கோணத்தை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இது 100, இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். மேல சி கோண டிஇசி எத்தனை டிகிரி, 50 டிகிரி. அப்போ 50. அடுத்து இந்த பி கோணம் இதுதான் கண்டுபிடிக்கணும் பி. அப்ப அதுக்கு பேர் வைக்கலாமா முக்கோணத்துக்கு, ஓபிசியில் ஓபிசி முக்கோணம் ஓபிசியில் 3 கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி, 180 டிகிரி. அப்ப இதை 100 கண்டுபிடிச்சோமா, இது இந்த கோணம் தெரியாது இது எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். 100 50 ப்ளஸ் எக்ஸ். அப்போ 100 50 ப்ளஸ் எக்ஸ் சீக்கிரம் டு 3 கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி. 100 50 கூட்டினா 180, இது அந்த பக்கம் வந்தால் கழிக்கும், இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு. 180 மைனஸ் 150, 180லேருந்து 150 கழிச்சிட்டா அப்படின்னா 30 டிகிரி. தேர்ஃபோர் எக்ஸினுடைய மதிப்பு எத்தனை டிகிரி, 30 டிகிரி. அந்த எக்ஸ் என்பது என்ன கோணம் அப்படின்னா ஏபி சி அந்த கோணம். தேர்ஃபோர் கோணம் ஏபிசி வந்து எத்தனை டிகிரி, 30 டிகிரி ஆகும். அப்போ ரெண்டு கோணத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் சரிதானா. அடுத்த எடுத்துக்காட்டு, அடுத்த கணக்கு கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க. கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து
எக்ஸ் மற்றும் ஒய்யை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதினொன்றாம் கணக்கில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரின் அளவை காண்கன்னு கேட்டிருக்கான். இந்த கொடுக்கப்பட்ட படம் வந்து ஏபிசிடி ஒரு வட்டனாக இருக்கிறோம். அப்போ ஏபிசிடி வட்டனாக இருக்கிறோம்னா எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது 50 டிகிரினா 50க்கு நேரம் ஏத்தாப்புல என்ன இருக்குது, ஒய் இருக்குது, அது ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போது ஏபிசிடி ஓர் வட்டனாக இருக்கிறோம். சரியா? அப்போ வட்டனா இருக்கிறதுல வட்டனா இருக்கிறத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ ஏ கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. ஏ கோணம் வந்து 50 டிகிரி, சி கோணம் வந்து ஒய் டிகிரி, சீக்குவல் டு 180. எனக்கு ஒய் வேணும் அப்படின்னா ஒய் சிக்கல் டு 180, இந்த 50 அந்த பக்கம் போய் கழிக்கும். சிக்கல் டு 180லேருந்து 50 கழிச்சிட்டு அப்படின்னா 130 டிகிரி. அப்போ ஒய்யோட மதிப்பு 130 டிகிரி. சரியா? முதல் கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாம் கணக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒய்யை காணுதல், ஒன்றாம் கணக்கு வந்து ஒய் டிகிரியை காணல் அப்படிங்கிற தலைப்பில் செஞ்சுக்கலாம். ரெண்டாம் கணக்கு வந்து எக்ஸ் டிகிரியை காணல் அப்படிங்கிற தலைப்பில் செய்யும். எக்ஸை காணல். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் வழி ஒன்று. இந்த வட்டனாக இருக்கிறதுல இது வந்து ஓ, வட்டத்தின் மையப்பகுதி. அப்போ இது ஆரம், வட்டத்திலிருந்து பரிதிக்கு ஓ, ஓஏ ஓஏ வந்து ஆரம். அதே மாதிரி ஓயிலிருந்து பி வட்டத்தினுடைய பரிதிக்கு இதுவும் ஆரம். ஒரு ஒரு வட்டனாக இருக்கிறதுல ரெண்டு மையத்திலிருந்து ஓரத்துக்கு வரைஞ்சி அது ஆரம். அப்போது ஓஏபி என்பது என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம். அப்போ இதுவும் ஆரம், இதுவும் ஆரம், ரெண்டு பக்கம் சமம். அப்போ இது 50 டிகிரினா இந்த ஆரத்துக்கு நேராக இதுவும் 50 டிகிரி. சரியா? அப்போது அந்த இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் டிகிரி இருக்கு. இது ஓ, இது ஏ, இது பி. இப்போ இது ஆரம், இது ஆரம். முக்கோணம் ஓஏபியில் ஓஏ வந்து ஆரம், ஓபியும் ஆரம் தான், ரெண்டும் ஆரம். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, ஒரு இருசம பக்கம் முக்கோணம் ஆயிடுச்சு. அப்போ இது 50 டிகிரி. கோணம் ஏ வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா 50 டிகிரி. தேர்ஃபோர் இருசம பக்கம் முக்கோணத்தில் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம் சொல்லி ஒரு தேற்றம் இருக்கு. அப்போ இந்த ஆரத்துக்கு நேரம் இது 50னா இந்த ஆரத்துக்கு நேரம் இந்த பி கோணம் 50 டிகிரி தான். சரியா? தேர்ஃபோர் முக்கோண ஏபிசியில் இந்த இந்த கோணம் வந்து இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிடும். இந்த கோணம் அது தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோமா, அந்த கோணத்தை கண்டுபிடிச்சா அப்படின்னா ஏஓ ஏஓடி இது வந்து டி. முக்கோணத்தின் மூன்று கோணங்கள், முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போது ஒரு கோணம் வந்து அதை இசட்னு வச்சுக்கிடுவோம், இந்த கோணத்தை இசட்னு வச்சுக்கிடுவோம். இது சரி ஆறு ஓன்னே வச்சுக்கிடுவோம், ஒன்று பிரச்சனை இல்லை, இசட்னு வச்சு வேண்டாம், ஓன்னு வச்சுக்கிடுவோம். கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் ஓ சீக்குவல் டு 180 டிகிரி. அப்போது கோணம் ஏ வந்து 50 டிகிரி, கோணம் பியும் 50 டிகிரி, கோணம் ஓ தெரியாது, அது 100. இது மொத்தம் மூணு கோணத்தையும் கூட்டா 150. 50 50 கூட்டினா 100. இது அந்த பக்கம் போச்சுன்னா கழிக்கும். அப்போ கோணம் ஏஓ வந்து 180 டிகிரி மைனஸ் 100 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா 80 டிகிரி. அப்போ இந்த கோணம் ஓ வந்து இப்போ எத்தனை டிகிரி ஆகிடுச்சுன்னா 80 டிகிரி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், அது ஒரு நேர்கோடாக இருக்குது. அந்த எக்ஸ் என்பது ஒரு நேர்கோடாக இருக்குது.
இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை டிகிரி அப்படின்னா 80 டிகிரி. ஓ வந்து 80 டிகிரி, இது வந்து என்னது எக்ஸ், இது தெரியாது. அப்போ ஏஓடி ஒரு நேர்கோடு, ஏஓடி என்பது ஒரு நேர்கோடு. சரியா, ஒரு நேர்கோட்டில் உண்டாகக்கூடிய ரெண்டு கோணங்களின் கூடுதல் எத்தனை அப்படின்னா 180. நேர்கோட்டு கோணம் 180 டிகிரி. அப்போ கோணம் ஏஓபியையும் கோணம் பிஓடியையும் ஏஓபி இந்த கோணத்தையும் பிஓடி இந்த கோணத்தையும் கூட்டினா 180, நேர்கோட்டு கோணம் 180 டிகிரி. எங்களை 8ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம், நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டானாலும் எல்லா கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ ஏஓபி 80 டிகிரி, பிஓடி வந்து எக்ஸு, சீக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸு கோணம் வேணும். அப்போ எக்ஸு வேணும்னா இந்த 80 அங்கே போய் கழி, 180 - 80, 180லேருந்து 80 கழிச்சிட்டா அப்படின்னா 100 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் எக்ஸு என்ற கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 100 டிகிரி. இப்போ சிம்பிள் கான்செப்ட் தான், கணக்கு நல்லா கவனித்து போட்டால் ஈஸியாக விட வேணும். அடுத்து 12ஆம் கணக்கு, கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து 3a - 2b = 0 எனில் கோணம் பி மற்றும் கோணம் ஆரை காண்க. இது ஒரு வட்ட நாற்கரம், வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி அப்படின்னா 180 டிகிரி. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா PQRS என்பது ஓர் வட்ட நாற்கரம். வட்ட நாற்கரத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல் எத்தனை டிகிரி, 180 டிகிரி. அப்போ 2a+ அப்போ இந்த பி கோணத்தையும் ஆர் கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. கோணம் பி பிளஸ் கோணம் ஆர் இஸ்இக்குவல் வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களுக்கு கூட 180. அப்போ ரெண்டையும் கூட்டினா 180. கோணம் பியோட மதிப்பு வந்து 2a + 3b பிளஸ் ஆறினுடைய மதிப்பு வந்து 4a - b சீக்குவல் டு 180 டிகிரி. ஒத்த உறுப்புகளை கூட்டினா 2a - 4a கூட்டினா 6a, 3b - 1b கழிச்சிட்டோம்னா 2b + 2b சீக்குவல் டு 180 டிகிரி. சரியா, இப்போ எல்லாத்தையும் ரெண்டால் வகுத்துட்டோம் அப்படின்னா இதை ரெண்டால் ஏன்னா எல்லாமே ரெண்டால் வகுப்படும். இந்த சமன்பாடை ரெண்டால் வகுத்துட்டோம் அப்படின்னா இதை ரெண்டால் வகுத்தா 6 - 2 வகுத்தா 3a ஆயிரும், பி 2b 2ஆல் வகுத்தா b ஆயிரும், 180 2ஆல் வகுத்தா 90 ஆயிரும். சரியா, இப்போ 3a + b சீக்குவல் டு 90. இப்போ இந்த கண்டிஷன் அடிப்படையில் நல்லா கவனிச்சிடுங்க, நம்மளுக்கு கொடுத்த கண்டிஷன் இருக்குல்ல 3a - 2b சீக்குவல் டு 0, இந்த கண்டிஷன் அடிப்படையில் ஏற்கனவே 3a - 2b சீக்குவல் டு 0 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கல. இப்போ 3a வச்சுக்கிட்டு இந்த 2b அங்கே கொண்டு விட்டோம்னா அது +2b ஆயிரும். அப்போ 3a சீக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கி, கொடுக்கப்பட்ட கண்டிஷன் அடிப்படையில் நிபந்தனையின் அடிப்படையில் 3a - 2b சீக்குவல் டு 0 வந்தது. இந்த -2b அங்கே கொடுத்து அங்கே ஒன்றுமே இல்லைன்னா அப்போ இந்த -2b அந்த பக்கம் போது +2b ஆகும். அப்போ 3a பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 2b போட்டுக்கலாமா? இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய இந்த 3a பதிலாக 2b + b இஸ்இக்குவல் டு 90 டிகிரி. இப்போ 2b இது 1b, இந்த 3 ஒத்த உறுப்பு, 2b 1b கூட்டினா எத்தனை, 3b இஸ்இக்குவல் டு 90 டிகிரி. இப்போ b இஸ்இக்குவல் டு 90 / இங்கே பெருக்கக்கூடிய 3 வந்து வகுக்கும், 1 - 3 - 3 - 9 = 30. பியினுடைய மதிப்பு எத்தனை டிகிரி அப்படின்னா 30 டிகிரி. சரியா, இப்போ ஏயினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். 3a = 2b அதிலிருந்து ஏயினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். 3a = 2b. இப்போ 3a க்கு மதிப்பு தெரியாது, 2 × b மதிப்பு எத்தனை, 30. இப்போ எனக்கு என்ன வேணும், ஏ வேணும். இந்த பெருக்கக்கூடிய 3 அங்கே போய் வைக்கும், 2 × 30 / 3, 1 - 3 - 30, 2 × 10 = 20. அப்போ ஏயினுடைய மதிப்பு 20, பியினுடைய மதிப்பு வந்து 30. சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவன் என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்னா கோணம் பி என்ன, கோணம் ஆர் என்ன.
கோணம் பி வந்து 2a plus 3b. இப்போ ஒன்றாம் கணக்கு வருவோம். கோணம் பியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். கோணம் பி என்னது என்பது என்னன்னா கணக்கின்படி 3a plus 2b. சரி, 2a plus 3b தப்பப்பட்டேன். ரெண்டு ஏ பிளஸ் த்ரீ பி. இப்போ ஏயினுடைய மதிப்பை இதில் பிரதியிடலாமா? ஏக்கு பதில 20, பிக்கு பதில 30, பிரதியிட்டோம்னா பி கிடைச்சிடும். தர்பர் பிசி கொல்ட்டு 2 × ஏக்கு பதில 20, பிக்கு பதில 30, 2 × 20 40, 3 × 30 90. அப்போ 40 × 30 கூட்டினா 130. அப்போது பியினுடைய மதிப்பு எத்தனை டிகிரி? 130 டிகிரி. இது ஒன்றாம் கணக்கு. ரெண்டாம் கணக்கு ஆறுனுடைய மதிப்பு கேட்ட, கோணம் ஆறுனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு. அப்போ கோணம் ஆறு அது என்னது அப்படின்னா, இந்த படத்தை பாருங்க. கோணம் ஆறுனுடைய மதிப்பு வந்து 4a மைனஸ் பி. நாலு ஏ மைனஸ் பி. ஏக்கு பதில எத்தனை? 20 போட்டுக்கலாமா? பிக்கு பதில 30. அப்போ 4 × 20 80 மைனஸ் 30. 80 30 கழிச்சா 50 டிகிரி. தேர்ஃபோர் கோணம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 50 டிகிரி. இப்போ பாருங்கள், எதிர்கோணங்களையும் கூடுதல் 180 டிகிரி தான். பி வந்து 130, ஆர் வந்து 50, 50 130 கூட்டினா 180, சரிதானா? அப்போ இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். முதல்ல அந்த கான்செப்டை வச்சு எதிர்கோணங்களின் கூடுதல், வட்டநாடகத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு வச்சு அந்த கணக்கை செஞ்சு சுருக்கி ஒரு சமன்பாடை உருவாக்கியிருக்கோம். கண்டிஷன் அடிப்படையில் 3a சிக்கல் 2b வச்சுக்கிறோம். இந்த 3a போல 2b போட்டு b-னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் a-னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு கோணம் b-யை கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு கோணம் r-ஐ கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ 13ஆம் வட்டநாற்கரத்தின் ஏபிஐ எக்ஸ் வரை நீட்டப்பட்டது. ஏபி என்ற பக்கமானது எக்ஸ் வரைக்கும் நீட்டப்பட்டது அப்படின்னா கோணம் எக்ஸ்ஏபி 82 டிகிரி. எக்ஸ்ஏபி 82 டிகிரி. அடுத்தது கோணம் ஏடிபி, ஏடிபி 42 டிகிரி அப்படின்னா கோணம் பிடிசி இது என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். இது என்னன்னு கேட்டுக்கலாம். அப்போ வட்டநாற்கரத்தில் வந்து வட்டநாற்கரத்தில் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணம் வட்டநாடுகள் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணமானது அந்த 82 டிகிரிகள். இது இந்த உள் எதிர்கோணத்துக்கு சமம். இந்த உள் எதிர்கோணம் இருக்குல்ல, அந்த முழு கோணம் இங்கே பாதி பாதியாக இருக்கு. இந்த கோணத்துக்கு சமம். அப்போ இந்த 82 டிகிரி இந்த டி கோணத்துக்கு சமம். முழு கோணத்துக்கு பாதி பாதியாக இருக்க கோணம் கிடையாது, ஃபுல்லாக டிக்கு சமம். வட்டநாற்கரத்தில் ஒரு கோணம் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணமானது அதன் உள் எதிர்கோணத்திற்கு சமம். அதன் உள் எதிர்கோணத்திற்கு சமம். இது வந்து தேற்றம். அப்போ ஒரே ஸ்டெப்பில் கணக்கு முடிஞ்சிடும். அப்போ நல்ல கவனிங்க, இந்த வெளிக்கோணம் டி இருக்குல்ல, இந்த டி உள்ள எதிர்கோணம் டி இருக்குல்ல, அது எதுக்கு சமம்? வெளிக்கோணத்துக்கு சமம், 82 டிகிரி. இப்போ டி வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று எத்தனை அப்படின்னா 47, இன்னொன்று வந்து பிடிசி. இந்த ரெண்டையும் கூட்டினா எத்தனை டிகிரி? 82 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பிடிசி தான் வேணும். தேர்ஃபோர் பிடிசி இதுதான் வேணும். இதுதான் கேட்ட கணக்கில் இந்த 82 அங்கே 47 அங்கே போய் கழிக்கும். அப்போ 82 மைனஸ் 47. அப்போ 82 47 கழிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ 2 × 7 போகாது, கடை வாங்க 12, இது 12 × 7 போனால் 5, 7 × 4 போனால் 3. அப்போ 35 டிகிரி. இப்போ பிடிசி எத்தனை டிகிரி? 35 டிகிரி. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஒரே ஒரு கான்செப்ட், வட்டநாற்கத்தின் ஒரு பக்கத்தில் நீட்டுவிழாண்டக்கூடிய வெளிக்கோணமானது அதனுடைய உள்ள எதிர்கோணத்துக்கு சமம் என்பது இந்த கான்செப்டின் அடிப்படையில், தேட்டத்தின் அடிப்படையில் இந்த கணக்கு செஞ்சிருக்கும். சுற்றளவு 18 சென்டிமீட்டர், 14ஆம் கணக்கு. சுற்றளவு 18 சென்டிமீட்டர், பக்கங்களின் விகிதம் வந்து 2:3:4 என்று முக்கோணம் பிக்கார் வந்து அதன் நடுக்கூட்டு மையத்தை குறிக்கவும்.
இது வந்து செய்முறை வடிவியல், செய்முறையுடைய உள்ள கணக்கு 14, அப்புறம் வந்து 15, அப்புறம் 16, இன்னொன்று வந்து 17. நாலு முக்கோணத்தின் ஒரு புள்ளி ஒளிக்கோடுகள் நாலு இருக்குன்னு சொன்னமா இல்லையா, அந்த செய்முறை வடிவியல் கணக்கு நாலு கணக்கு இருக்கு. இந்த நாலு கணக்கையும் முதல்ல சிம்பிளாக சொல்லிடுறேன், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த நடுக்கோட்டு மையம் எப்படி வரையணும், குத்துக்கோட்டு மையம் எப்படி வரையணும் அப்படிங்கிற வீடியோவை நான் என்ன செய்ய, நாலு வீடியோ அனுப்புகிறேன், மாடல் அனுப்புகிறேன், அந்த மாடலை பார்த்து இந்த கணக்கு செஞ்சுருங்க. முதல்ல சுற்றளவு 18 சென்டிமீட்டர், சுற்றளவு 18 சென்டிமீட்டர், பக்கங்களின் விகிதம் வந்து 2:3:4. ஒரு பக்கம் இந்த 2:3:4னா பக்கத்தினுடைய விகிதத்தை எப்படி மாற்றிக்கணும், பக்க நீளத்தை 2x, 3x, 4x அப்படின்னு மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டோம்னா சுற்றளவு எவ்வளவு கொடுக்கப்பட்ட கணக்கின்படி, கணக்கின்படி சுற்றளவு வந்து எவ்வளவு அப்படின்னா 18 சென்டிமீட்டர். சரியா, சுற்றளவுனா என்ன, சுற்றி முக்கோணத்தினுடைய சுற்றி வந்த அளவு எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ 2x, 3x, 4x, தேர்ஃபோர் 2x + 3x + 4x = 18 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் கூட்டினா 9x = 18 சென்டிமீட்டர். அப்போ x = 18/9, 1 9 9 = 18, எக்ஸு கூட வந்து 2 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸுக்கு கூட கிடைச்சிச்சா, முதல் பக்கம் இது ஏபிசின்னு வச்சுக்கிடுமா, ஏபிசி. அப்போ முதல் பக்கம் AB = 2x, அப்போ 2x2 = 4 சென்டிமீட்டர், AB 4, BC 3x, 3×2 = 6 சென்டிமீட்டர். அடுத்தது ஏசி, அது 4x, 4×2 = 8 சென்டிமீட்டர். இப்போ உதவிப்படம் முக்கோணத்தினுடைய பக்க அளவு தெரிஞ்சிருச்சு, உதவிப்படம் முக்கோணத்தினுடைய மூன்று பக்கத்தை வரைஞ்சிக்கிறோம், 4 சென்டிமீட்டர், அடுத்து 6 சென்டிமீட்டர், அடுத்து 8 சென்டிமீட்டர். உதவிப்படம் வரைஞ்சா என்ன கேட்டிருக்கான், அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கும். நடுக்கோட்டு மையம்னா இந்த இதனுடைய உச்சி புள்ளி எவ்வளவு, நடுப்புள்ளி 4 சென்டிமீட்டர், இது 4, இதனுடைய நடுப்புள்ளி எத்தனை 3, எதிர் உச்சிலேருந்து ஒரு கோடு வரைகிறேன், இதனுடைய நடுப்புள்ளி 8 சென்டிமீட்டர், 4, அதனுடைய நடுப்புள்ளி, இந்த எதிர்வச்சிலேருந்து ஒரு கோடு வரைகிறேன், இதுதான் நடுக்கோட்டு மையம். இதுதான் நடுக்கோட்டு மையம் ஜி சென்ட்ராய்டு. இதைத்தான் கண்டுபிடிக்கணும். எப்படி படம் வரைகிறது, நான் ஒரு ரஃப்பாக வரைஞ்சிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதுக்கு வீடியோ அனுப்பும் அதை பார்த்து இந்த முக்கோணத்தின் பக்கத்தை வச்சு முதல்ல 4 சென்டிமீட்டருக்கு ஒரு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு கோடு வரைஞ்சிடறேன். அதுக்கு மைய குத்துக்கோடு நான் என்ன செய்கிறேன், மைய குத்துக்கோடு வரைகிறேன். சரி, முதல்ல 4 சென்டிமீட்டர் ஒரு கோடு வரைஞ்சி, முதல்ல முக்கோணம் வரைஞ்சி, கொடுக்கப்பட்ட அளவுக்கு முக்கோணம் வரைஞ்சிக்கிடும். ஏபி, இது ஏபிசி, ஏபி 4 சென்டிமீட்டர். அடுத்து கவராயத்தில் பிசிக்கு 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டுறேன், 6 சென்டிமீட்டர். அது கவராயத்தில் ஏசியின் அளவு 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டுறேன், ரெண்டை இணைக்கிறேன். இது 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். அப்புறம் வந்து மையக்குத்துக்கோடு நடுக்கோட்டு மையம் வரையிறதுக்கு முதல்ல நடுப்புள்ளி கண்டுபிடி, நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், மையக்குத்துக்கோடு வரையணும். கவராயத்தை ஏயில் வச்சு பாதி பாதி அளவு நீட்டி மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு, அப்புறம் இந்த சைடில் வச்சு இங்கே ஒரு வில்லு, இங்கே ஒரு வில்லு. இதை ஃபுல்லாக இணைக்காமல் இந்த நடுக்கோடானது எங்கே போய் சேருமோ அந்த புள்ளியை குறிச்சிக்கிறேன். இப்போ எதிர் உச்சி வந்து சி, சியிலிருந்து என்ன செய்கிறேன், ஒரு கோடு வரைகிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு நடுக்கோடு வரைகிறேன், மையக்குத்துக்கோடு, இந்த இந்த பக்கத்தை பாதியாக வச்சு இங்கேருந்து இங்கே ஒரு வில்லு, இங்கே ஒரு வில்லு, இதில் சீல வச்சு இந்த வில்லை ரெண்டே வெட்டுறேன். இது எங்கே சந்திக்குதுமோ ஃபுல்லாக வரையாமல் இந்த நடுப்புள்ளியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஏயிலேருந்து என்ன செய்கிறேன், இந்த கோடு நடுப்புள்ளிக்கு ஒரு கோடு வரைகிறேன். இதில் ரெண்டு நடுக்கு ஏதாவது ரெண்டு நடுக்கோடு வரைஞ்சா போதும், ரெண்டு நடுக்கோடு வெட்டக்கூடிய புள்ளி என்னது ஜி, இது 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்குது அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், யூடியூப் லிங்காக கமெண்ட் செக்ஷனில் அனுப்புகிறேன். இந்த 15 கணக்கு, சாரி
இதை நாங்கள் 14 கணக்கு அதை பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டோம். நடுக்கோட்டு மையம் எப்படி வரைகிறது அப்படின்னு 15 கணக்கு உதவிப்படம் வரைகிறேன். அந்த உதவிப்படத்தை பார்த்து நடுக்கோட்டு மையத்துக்கு குத்துக்கோட்டு மையத்துக்கு உள்ள கணக்கு செஞ்சுக்கிறேன். உதவிப்படம் டிஇஎஃப் டிஇ 5 சென்டிமீட்டர் இடிஇஎஃப் இது வந்து எத்தனை 105 டிகிரி. அடுத்து இஎஃப்டி இது 40 டிகிரி. அப்போ இது 5, இது 105, இது 40. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா இதை வச்சு ரெண்டு கோணத்தை வெட்டி செய்யலாம். அப்போ 105 40 கூட்டினா 145. அப்போ இது வந்து 35 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ இது 35 டிகிரி. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா டிஇ வரையணும். 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்கணும். கோணமானியை வச்சு 105 டிகிரிக்கு ஒரு கோணம் வரைகிறேன். அடுத்தது டி வந்து கோணம் டியில் வச்சு 45 டிகிரி ஒரு கோணம் வரைகிறேன். ரெண்டு வெட்டக்கூடிய புள்ளி வந்து எஃப் என்று அழைக்கும். இதுக்கு வந்து குத்துக்கோட்டு மையம் வரையணும். குத்துக்கோட்டு மையம் எப்படி வரையணும்? கவராயத்தின மூலைமடத்தை வச்சு இங்கே ஒரு குத்துக்கோடு, இது விரிகோணம் வெளியே அமையும், இதுக்கு ஒரு குத்துக்கோடு, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து இங்கே வந்து அமையும் குத்துக்கோடு. ஹைச் வந்து வெளியே முக்கோணத்துக்கு வெளியானா விரிகோணத்துக்கு வெளியே அமையும். இதே ஆ வச்சுக்கிடுங்க. அது அந்த வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கிடுங்க. அடுத்து கன்னத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர், பக்கத்தின் நீளம் 1 நீளம் 4 சென்டிமீட்டர், ஒரு செங்கோணம் முக்கோணம் வரைக்கும், அதன் சுட்டுவட்டம் வரைக்கும். முதல்ல உதவிப்படும் கர்ணத்தின் நீளம் வந்து 6 சென்டிமீட்டர், ஒரு பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர், ஒரு கோணம் வந்து 8 டிகிரி 90 டிகிரி. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். முதல்ல 4 சென்டிமீட்டர் பக்கம் வரைஞ்சிக்கிடுவோம். கோணமானியை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா 90 டிகிரி அளவு எடுக்கிறோம். அப்புறம் இது ஏபிசி, பியில் மையமாக வச்சு 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்து இந்த இடத்துல வெட்டிடுறேன். இது ஏபிசி, இது 6 சென்டிமீட்டர். இதுக்கு என்ன வரையணும் அப்படின்னா சுற்றுவட்டம் வரையணும். சுற்றுவட்டம்னா இதுக்கு மையக்குத்துக்கோடு, ஏபிக்கு மையக்குத்துக்கோடு வரைகிறேன். பாதிக்கு மேலே அளவு எடுத்து கவராயத்தை வச்சு வில் வெட்டுறேன். மையக்குத்துக்கோடு ஃபுல்லாக வரைஞ்சிடணும். அதே மாதிரி இதுக்கு மையக்குத்துக்கோடு வரைகிறேன். இதுக்கு பிசிக்கு இங்கே ஒரு வில்லு, இங்கே ஒரு வில்லு. அந்த ரெண்டு மையக்குத்துக்கோடு வெட்டக்கூடிய புள்ளி வந்து இந்த இடத்துல வெட்டும், இங்கே வெட்டும். இதை மையமாக வச்சு முக்கோணத்தை சுற்றி என்ன செஞ்சிடணும், ஒரு வட்டம் வரைஞ்சிடணும். 3 பக்கத்தையும் சுட்டு செல்ல மாதிரி வட்டம் வரையணும். இதுக்கும் வீடியோ அனுப்புகிறேன், பார்த்துக்கிடுங்க. அடுத்து 17 கணக்கு உதவிப்படம் முதல்ல வரைஞ்சிக்கிடுவோம். முக்கோண ஏபிசி, ஏசிபி 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, ஏசிபி 90 டிகிரி. அடுத்தது ஏசி எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் என்ற அளவுகள் கொண்ட இருசம்பக்க முக்கோணம் வரைக அம்முக்கோணத்திற்கு குத்துக்கோட்டு மையம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இருசம்பக்கம் செங்கோணம் முக்கோணம்னா இந்த இந்த சம பக்கத்துக்கு இது எக்ஸ், இது எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கிடுமா, இதுக்கு நேரம் இது 6னா இதுக்கு நேரம் இது 6, அப்போ இது 6 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இதை திருப்பி போட்டு வரைஞ்சிக்கலாம், எப்படினாலும் செய்யலாம். இதில் குத்துக்கோட்டு மையம்னா